கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 13. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். யோவான் 15:8. கர்த்தர் நம்மை மெய்யான திராட்சை செடியாகவும் தமது பிதாவை மெய்யான திராட்சை தோட்டத்தை நாட்டின தோட்டக்காரராகவும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அந்த திராட்சை செடியின் மெய்யான கிளைகளாகவும் அறிவிக்கின்றார். மெய்யான திராட்சை செடி என்று பதத்திலே பொய்யான திராட்சை செடியும் உண்டு என்று அறிகிறோம். இது பற்றி விளக்கமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாள மொழியிலே நம் கடைசி செய்தியாக சொல்கிறார், பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவ கோபாக்கனையாகிய ஆலையில் போடுவதாக சொல்கிறார். வெளிப்படுத்தல் 14:19. எனவே கர்த்தருடைய வார்த்தையில் மெய்யான திராட்சை என்பது அப்போஸ்தலர்கள் காலத்திலே உணர்ந்து கொண்ட பொருளை காட்டிலும் இப்பொழுது நன்கு விளங்குகிறது. தற்காலத்திலே உயிரோடு இருக்கிற நாம் பிதாவினால் நாட்டப்பட்ட மெய்யான திராட்சை செடியையும் காணக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கிறோம். பூமியின் செடியானது பரலோக திராட்சை செடியின் போலியானது. இந்த செய்தியை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதோடு நம்முடைய அன்றாட வாழ்விலும் அதை கடைப்பிடிப்போம். போலியான திராட்சை செடியிலிருந்து, போலி கிளைகளிலிருந்து, போலியான தத்துவங்களிலிருந்து இவைகளை தெய்வீக தோட்டக்காரரின் பாதுகாப்பில் உண்டானவை அல்ல என்று அறிந்து உணர்ந்து அந்த பேராபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்பதே. ஆமென்.